നമ്മ എല്ലാം പാസ് ആണല്ലേ സന്തോഷം എന്ന് വെച്ചിട്ടിരിക്കാം കടവുള്ള ഒരാളെ മൂളയെ ഇവളോൾക്ക് കൂടെ കൊടുത്തിട്ടാറു നമുക്കെല്ലാം കുറച്ച് വെച്ചിട്ടാറു എന്ന് തോന്നുന്നതല്ലേ എപ്പോ പാട് പഠിക്കുമ്പോൾ മുതറാങ്ക് മുത മാർക്ക് അല്ലേ പത്താം ക്ലാസ്സിലെ പാർ സ്റ്റേറ്റ് മാർക്ക് എല്ലാം ഭയങ്കര ഉള്ളൂ പന്ത്രണ്ടിൽ ഇതേ വരുന്നത് അത് എന്നാണ് തരികല്ലേ സ്റ്റേറ്റ് മാർക്ക് തരികയാതെ ഇങ്ങനെ ഇവ പറമ്പ് ഇരിക്കുന്നവൾക്ക് ഒരുത്തിക്ക് അമ്മ ഇങ്ങനെ ടീച്ചർ അതിനാൽ അവ തൊണ്ണൂറ്റൊമ്പത് കണ്ടിപ്പാ വാങ്ങിക്കരുവാ

அவைய கொஸ்டின் எந்த கொஸ்டினும் பரிச்சை கொடுக்கணும் அதை தான் அந்த பிள்ளைகளுக்கு கூட படிச்சு கொடுக்கணும் அப்போ அவையே தொண்ணூத்தொம்பது நூறு நூற்றி ஒன்று எடுக்கணும் நம்ம சும்மா அப்படியே கிரிக்கெட்டை விளையாடிட்டு வீட்டில் டிவியை பார்த்துக்கிட்டு பயனில் கூட சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம எங்கெல்லாம் படிச்சு இருந்து சரி சரி நம்மளும் அப்போ டீச்சர் விட்டு டியூஷனுக்கு போமா ஆமாம் வாங்கியது பார்த்தா நீ அங்கேயும் போய் வாங்கு இங்கேயே டெய்லி கையை ஒடிச்சு ஒடிச்சு விடணும் நீ அங்கே போய் காலையும் சேர்த்து உடச்சிட்டு போறேன் நான் வரேன் நீ ஒரு வேலை நம்ம போனால் நமக்கு நிறைய மார்க் போடணும் இல்லைல்ல ம் மார்க் நிறைய போட மாட்டேன்னா முட்டங்கால் போட்டு அங்கே வீட்டில் ஃபுல்லாக படிச்ச வைப்பேன் நீ பொறியானா போ நான் வரையில சரி அவ்வளோ முதல் மார்க் எடுக்கட்டு லேடீஸ் ஃபஸ்ட் தானே எப்போவுமே பரிசை எந்த போல கா கட்டி காட்டின்னு கேட்டதுக்கு தான் ஒன்றும் படிச்சலன்னு சொன்னால் இப்போ தொண்ணூற்றம்பது மார்க் இருக்குன்னு இருந்துட்டு இருந்து திரும்ப திரும்ப கூட்டிகிட்டு இருக்கேன் ஒரு மார்க் டீச்சர் எங்கே குறைச்சிருக்குன்னு பார்த்துக்கணும் இனி நாளையாவை அம்மையும் கூட்டிகிட்டு வருவா மார்க் குறைஞ்சிட்டு டீச்சர் எங்கேயோ ஒரு மார்க்கை விட்டுக்கணும்னு பார்த்துக்கண்ணி உறுதியாவது பரவாயில்ல டீச்சர் இந்த அதிகம் வந்துட்டு விடுதலை எங்கள் வீட்டில் ப்ரோக்ரஸ் கார்டு கிடைச்சம்போதான் இருக்கு ஒரு ஒரு கால அந்த மார்க்கை மாற்றி படிச்சு நான் ஒரு சைனை வாங்க விட நிறைய பாடம் இருக்குது ஐயோ நான் எந்த மாசையில் தூவிக்கினோ அந்த மாசையில் சைனை நானே தான் போட்டு கொண்டு வர்றது கேட்டால் ப்ரோகிரஸ் கார்டு கிடைச்சில்லன்னு நம்மள சொல்லுவேன் மூடல உம் இப்படி நீ கண்ணை உருட்டியது வாய ஏதாந்து வச்சிருக்கல போனி